டு சேனல் இன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம அல்னா போனை பற்றி படிக்க போகிறோம் நம்ம ஃபோராம்ல ரெண்டு போன் இருக்குது ஒன்று ரேடியஸ் இன்னொன்று அல்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலையும் சொல்லியிருப்பேன் உள்ளே இருக்கிற போன் அல்னான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா உள்ளேனும் யூ வெல்லுன்னு எழுதுவோம் அல்னாலையும் யூ வெல்லுன்னு எழுதுவோம் ஸோ உள்ளே இருக்க போன் அல்னா வெளியே இருக்க போன் ரேடியஸ் உள்ளே அப்படின்னா மீடியல் சைட் மீடியல் சைட்னா சுண்டு வரல் சைட் ஸோ சுண்டுவேரல் சைடில் இருக்கிற போன் அல்னா கட்டவேரல் சைடில் இருக்கிற போன் ரேடியஸ் இந்த பிக்சரில் இந்த போன் அல்னா இந்த போன் ரேடியஸ் அல்னாக்கும் ரேடியஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அல்னா போன் ஒல்லியாக ஹைட்டாக இருக்கும் ரேடியஸ் போன் குள்ளமாக குண்டாக இருக்கும் குள்ளமாக குண்டாக இருக்கிற போன் ரேடியஸ் ஒல்லியாக உயரமாக இருக்கிற போன் அல்னா அல்னாக்கு மேலே பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஹூக் லைக் ஹூக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ரேடியஸோட மேலே உருண்டையாக இருக்கும் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் ரேடியஸோட ஹெட்டு மேலே இருக்கும் அல்னாவோட ஹெட்டு கீழே இருக்கும் ரேடியஸ்க்கும் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் கீழே தான் இருக்கும் அல்னாவோட ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் கீழே தான் இருக்கும் அண்ட் ஓகே இந்த அல்னா போனை மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க இது அப்பர் எண்ட் இது ஷாஃப்டு இது லோவர் எண்ட் அல்னாவோட அப்பர் எண்டில் ரெண்டு ப்ராசஸ் ரெண்டு நாட்ரஸ் இருக்குது ப்ராசஸ் அப்படின்னா நம்ம ஒரு போனை படிக்கிறோமா அந்த இருந்து தனியாக ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ப்ராசஸ் அந்த போன்லேருந்து தனியாக நட்டுட்டு நிற்கிற ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் அந்த போன் மேலே இன்னொரு போன் வந்து உட்கார்றதுக்காக இருக்கிற பள்ளத்துக்கு பேர் நோட் ஸோ அல்னாவோட அப்பர் எண்டில் ரெண்டு ப்ராசஸ் ரெண்டு நாட்ரஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம் அதே மாதிரி அல்னாவோட ஷாஃப்ட்ல மூணு போர்டர் மூணு சர்ஃபேசஸ் இருக்குது அல்னாவோட லோவர் எண்ட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்டும் இருக்கு போறது அல்னாவோட அப்பர்ல இருக்கிற ரெண்டு ரெண்டு அண்ட் பத்தி டீட்டெயிலா என்ன ரெண்டு ப்ராசஸ் அப்படின்னா ஓலிக்ரெனான் ப்ராசஸ் அண்ட் கொரோனாய்ட் ப்ராசஸ் ஓலிக்ரெனான் அப்படிங்கிற வார்த்தைக்கு வளைவு அப்படின்னு அர்த்தம் கேவியா இருந்தா அதுக்கு பேரும் ஓலிக்ரெனான் கொரோனாய்டு அப்படின்னா காக்காவோட மூக்குன்னு அர்த்தமா க்ரோஸ் பீக் ஷேப்பில் இருக்கிறதுனால கொரோனாய்ட் ஸோ குரோஸ் பீக் ஷேப்பில் இருக்கிற இது கொரோனாய்ட் ப்ராசஸ் இது அல்னாவோட லேட்ரல் வியூ அல்னாவோட லேட்ரல் வியூவில் கேவியாக இருக்கிற இந்த ப்ராசஸ் ஆலிக்ரெனான் ப்ராசஸ் குரோ பீக் மாதிரி இருக்கிற இந்த ப்ராசஸ் கொரோனாய்ட் ப்ராசஸ் இந்த ஆலிக்ரெனான் ப்ராசஸ் அண்ட் கொரோனாய்ட் ப்ராசஸ் ரெண்டும் சீந்து இந்த இடத்துல சீ மாதிரி ஒரு பள்ளத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படி ஃபார்ம் ஆகிற பள்ளம் தான் ட்ராக்லியார் நாட்ஸ் அதனால் ரெண்டு நாட்ஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதில் ஒன்று ட்ராக்லியார் நாட்ஸ் இன்னொன்று ரேடியல் நாட்ஸ் வளைவாக இருக்கிற ஓலிக்ரான் ப்ராசஸும் காக்கா மூக்கு மாதிரி இருக்கிற கொரோனாய்ட் ப்ராசஸும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற பள்ளம் ட்ராக்லியார் நாட்ஸ் ஹியூமரஸ் போனோட ட்ராக்லியாங்கிற பார்ட் வந்து இந்த இடத்துல உட்காந்து எல்போ ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ண போகுது அதனால தான் இதுக்கு பேர் ட்ராக்லியார் நாட்ஸ் அண்ட் இன்னொரு நாட்ஸ் ரேடியல் நாட்ஸ் அல்னாவோட ரே லேட்ரல் சைடில் ஒரு பல்லம் இருக்கும் அது ரேடியல் நாட்ஸ் அல்னா மேலே ரேடியஸ் பூன் வந்து செட் ஆகிறதுக்காக இருக்கிற ஒரு பல்லத்துக்கு பேர் தான் ரேடியல் நாட்ஸ் அல்னாவும் ரேடியஸும் மேலே சேர்கிறது சுப்பீரியர் ரேடியோல் நாட் ஜாயிண்ட் அல்னாவும் ரேடியஸும் கீழே சேர்கிறது இன்ஃபீரியர் ரேடியோல் நாட் ஜாயிண்ட் இந்த சுப்பீரியர் ரேடியோல்னு ஒரு ஜாயிண்ட்டில் அல்னாவும் ரேடியஸும் சேர்கிறதுக்காக அல்னா மேலே ஒரு சின்ன பல்லம் இருக்கும் அந்த பல்லம் தான் ரேடியல் டாட்ஸ் ஸோ அடுத்தது இந்த ஆலிக்ரின் ஆன் ப்ராஸஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அந்த ஆலிக்ரின் ஆன் ப்ராசஸ்க்கே அஞ்சு சர்ஃபேஸஸ் இருக்காம் என்னென்ன அஞ்சு சர்ஃபேஸ் அப்படின்னா மேலே இருக்கிறது சுப்பீரியர் சர்ஃபேஸ் இப்போ இதை ஒரு பாம்பு மாதிரி இருக்குல்ல இந்த இதை நம்ம தலையில் தடவுனா எப்படி இருக்கும் அது சுப்பீரியர்ஸ் ஆஃபேஸ் முன்பக்கத்தில் இருந்து பார்த்தா எப்படி தெரியுங்கிறது ஆன்டீரியர்ஸ் ஆஃபேஸ் பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர்ஸ் ஆஃபேஸ் மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல்ஸ் ஆஃபீஸ் லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல்ஸ் ஆஃபீஸ் அல்னாவோட லேட்ரல் சைடில் தான் ரேடியஸ் போன் வந்து செட் ஆகும் அப்போ அல்னாவோட லேட்ரல்ஸ் ஆஃபேஸில் தான் ரேடியல் நாட்ஸ் இருக்கும் அடுத்தது நம்ம இந்த ஆலிக்ரனான் ப்ராசஸோட அஞ்சு சர்ஃபேஸையும் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆலிக்ரனான் ப்ராசஸோட ஆன்டீரியர் சஃபேஸ் தான் ட்ராக்லியார் நாட்ஸ் இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது ஆலிக்ரனான் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பாதி ட்ராக்லியார் நாட்ஸை ஃபார்ம் பண்ணுது இது கொரோனாய்ட் ப்ராசஸ் இல்லை கொரோனாய்ட் ப்ராசஸோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் இது ஸோ ட்ராக்லியர் நாட்ஸோட ஹாஃப் வந்து ஓலிக்ரனான் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ் போம்பது பேலன்ஸ் ஹாஃபை கொரோனாய்ட் ப்ராசஸோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் போம் பண்ணுது ஸோ ஆலிக்ரினான் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ட்ராக்லியர் நாட்ஸ் அந்த ட்ராக்லியார் நாட்ஸ் ஒரு ஆர்டிகுலார் சர்ஃபேஸ் ஏன்னா இது ஹியூமரஸில் இருக்கிற ட்ராக்ளியார் கூட போய் ஆர்டிகுலேட் ஆக போகிற சர்ஃபேஸ் ஓலிக்ரனான் ப்ராசஸோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இது ஒலிக்ரனான் ப்ராசஸோட இன்ஃபீரியர் சர்ஃபீஸ் இந்த பேஸ் தான் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் அந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் அப்படியே அந்த போன் கூட கன்டினியூ ஆகி போகுது அதே மாதிரி ஓலிக்ரனான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ் மீடியல் சைடு போன் கூட கன்டினியூ ஆகி போயிடும் ஓலிக்ரனான் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸை நம்ம ட்ரேஸ் பண்ணால் அது போஸ்டீரியர் சைடில் போய் என்ும் மீடியல் சைடை ட்ரேஸ் பண்ணிணா மீடியல் சைடு போனில் வந்து என்ட் ஆகும் லேட்ரல் சைடை ட்ரேஸ் பண்ணிணா போஸ்டீரியர் சைடில் எண்ட் ஆகும் அடுத்தது இந்த ஆலிக்ரனான் ப்ராசஸோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பார்ட் இருக்கும் ஸோ இது போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆலிக்ரனான் ப்ராசஸ் இதுதான் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆலிக்ரனான் ப்ராசஸ் இது சுப்பீரியர்ஸ் அஃபேஸ் ஆஃப் ஆலிக்ரனான் ப்ராசஸ் இந்த போஸ்டீரியர்ஸ் ஆஃபேஸில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியா வந்து ஸ்கின்லேருந்து ஒரு பர்ஸா மூலமாக டிவைட் ஆகிருக்கும் ஸ்டூடெண்ட் எல்போ அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் ஸ்டூடெண்ட் எல்போவில் அடிபடுற பர்சா ஓலிக்ரான் பர்சா ஓலிக்ரெனான் பர்சாவோட போஸ்டீரியர்ஸ் ஆஃப் ஃபேஸில் இருக்கிற அந்த ரஃப் பார்ட்டை ஒரு ட்ரையாங்குல் ரஃப் பார்ட்டையும் ஸ்கின்னையும் டிவைட் பண்ணுற ஒரு பர்சா தான் ஸ்டூடெண்ட் எல்போவில் அடிபடுற பர்சா ஓலிக்ரெனான் பர்சா சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆலிக்ரனான் ப்ராசஸோட சுப்பீரியர் சர்ஃபேஸோட போஸ்டீரியர் பார்ட்டு ஒரு ஷார்பான பார்ட்டு இது தான் எல்போட பாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது எல்போவோட டிப்பு ஃபார்ம் பண்ணுறது சுப்பீரியர் சர்ஃபேஸோட போஸ்டீரியர் பார்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இல்லை சுப்பீரியர் சர்ஃபேஸோட போஸ்டீரியர் பார்ட் அண்ட் ஏற்கனவே பார்த்தோம் லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படியே போஸ்டீரியர் சைட் ஷாஃப்ட் கூட கன்டினியூ ஆகி போகும் இப்போது ஒலிக்ரனான் ப்ராசஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு அடுத்தது கொரோனாய்ட் ப்ராசஸ் கொரோனாய்டுனா காக்கா மூக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஸோ காக்கா மூக்கு ஷேப்பில் இருக்கிறதுனால இது கொரோனாய்ட் ப்ராசஸ் இந்த கொரோனாய்ட் ப்ராசஸ் ஆலிக்ரனான் ப்ராசஸ்க்கு ஜஸ்ட் கீழே அப்படியே லை ஆகிருக்கு இது ஆலிக்ரனான் ப்ராசஸ் இது கொரோனாய்ட் ப்ராசஸ் லேட்ரல் வியூவில் இது ஓலிக்ரனான் ப்ராசஸ் இது கொரோனாய்ட் ப்ராசஸ் இந்த கொரோனாய்ட் ப்ராசஸ்க்கு நாலு சர்ஃபேசஸ் இருக்கும் அதுக்கு அஞ்சு சர்ஃபேஸ் இருந்துச்சுல்ல இதுக்கு நாலு சர்ஃபேஸ் இருக்குது ஒன்று சுப்பீரியர் மேலே இருக்கிறது சுப்பீரியர்ஸ் ஆஃபேஸ் இது ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஃபேஸ் முன் பக்கத்தில் இருக்கிறது ஆன்டீரியர்ஸ் ஆஃப் இது லேட்ரல்ஸ் ஆஃபேஸ் அந்த பக்கம் இருக்கிறது போஸ்ட் மீடியல்ஸ் சர்ஃபேஸ் ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராக்லியோ நாட்ஸோட அந்த லோவர் பார்ட் வந்து சுப்பீரியர்ஸ் ஆஃபேஸ் ஆஃப் கொரோனாட் ப்ராசஸ் இது ஆன்டீரியர் ஆஃபேஸ் இந்த பக்கம் இருக்கிறது லேட்ரல்ஸ் சர்ஃபேஸ் இந்த பக்கம் இருக்கிறது மீடியல் ஆஃபேஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாஃப்ட் ஆஃப் அல்னா அல்னாவோட ஷாஃப்டுக்கு மூணு பார்டர் மூணு சர்ஃபீஸஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ட்ரோஷியஸ் பார்டர் அல்னாவையும் ரேடியஸையும் கனெக்ட் பண்ணுறது இன்ட்ரோஷியஸ் மெம்ப்ரேன் இந்த இன்ட்ரோஷியஸ் மெம்பரின் அல்னா மேலே எங்கே அட்டாச் ஆகுதோ அதுதான் இன்ட்ரோஷியஸ் பார்டர் அப்படின்னு சொல்கிறோம் அல்னாவோட லேட்ரல் சைடில் தான் ரேடியஸ் வந்து அட்டாச் ஆகும் அப்போ அல்னாக்கு இதான் லேட்ரல் சைடு இங்கே தான் ரேடியஸ் போன் இருக்கிறதுனால இது லேட்ரல் சைடு அல்னாவோட மீடியல் சைடு எம்டியாக இருக்கும் இந்த பார்டர் அல்னாவோட லேட்ரல் சைடில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் லேட்ரல் பார்டர் இன்ட்ரோஷியஸ் மெம்ப்ரின் வந்து இந்த பார்டரில் அட்டாச் ஆகிறதுனால இன்னொரு பேர் இன்ட்ரோஷியஸ் பார்டர் அப்படின்னும் சொல்லலாம் அல்னாவோட ஷாஃப்ட்டை நான் ஃபோர் பார்ட்ஸாக டிவைட் தான் இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்படி நான் டிவைட் பண்ண ஃபோர் பார்ட்டில் மேலே இருக்கிற ஒரு பார்ட்டு கீழே இருக்கிற ஒரு பார்ட்டை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ரெண்டு பார்ட்டு மட்டும் எடுத்தால் அந்த ரெண்டு பார்ட்டில் தான் அல்னாவோட லேட்ரல் பார்டரோட ஷார்ப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அல்னாவோட லேட்ரல் பார்டரோட சுப்பீரியர் சைடில் நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போனால் போஸ்டீரியர் சைடில் சூப்பர் நேட்டாக இருக்கிற ரெஸ்ட் அப்படிங்கிற பாயிண்டில் போய் முடியும் ஆன்டீரியர் சைடில் இங்கே அல்னார் டியூப்ராசிட்டி ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி போஸ்டீரியர் சைடில் சூப்பினைட் ஆர்க் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அல்னாவோட லேட்ரல் பார்டரை ட்ரேஸ் பண்ணிட்டு போனால் மேலே அந்த போஸ்டிரர் சைடில் இருக்கிற சூப்பினைட் ஆர்க் ரெஸ்டில் போய் முடியும் கீழே நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தால் அல்னாவோட ஹெட்டில் வந்து முடியுதான் இன்ட்ரோட்ரஸ் பார்டர் பார்த்தாச்சு அடுத்தது ஆன்டீரியர் பார்டர் அல்னார் டியூப்ரோசிட்டிக்கு கொஞ்சம் மீடியலாக அந்த ஆன்டீரியர் பார்டர் ஒரிஜினல் ஸ்டார்ட் ஆகுது அல்னாவோட அந்த அல்னார் டியூப்ரோசிட்டிக்கு பக்கத்தில் இருந்த மீடியல் இருந்த ஆன்டீரியர் போர்டர் ஸ்டார்ட் ஆகி ஸ்டைலாய்ட் ப்ராசஸில் வந்து முடியுது இது ஆன்டீரியர் சைடில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆன்டீரியர் பார்டர் அது லேட்ரல் சைடில் இருந்ததுனால லேட்ரல் அண்ட் இன்ட்ரோசஸ் பார்டர் அடுத்தது போஸ்டீரியர் பார்டர் இது அல்னாவோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அல்னாவோட பொஸ்டீரியர் பார்டர் ஓலிக்ரனான் ப்ராசஸோட டிப்லேருந்து ஆரம்பிக்கும் மேலிருந்து ஓலிக்ரனான் ப்ராசஸோட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டைலாய்ட் ப்ராசஸில் வந்து முடியும் இந்த இடத்துல நான் வரையில் ஓலிக்ரனான் ப்ராசஸோட மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பார்டர் அடுத்தது அல்னாவில் இருக்கிற சர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம் மூணு பார்டரை பற்றி பார்த்தாச்சு இப்போ சர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ் நம்ம கேட்கணும் தெரியும் இது இன்ட்ரோஷஸ் பார்டர் இது இன்ட்ரோஷஸ் பார்டர் இது ஆன்டீரியர் பார்டர் இன்ட்ரோஷஸ் பார்டருக்கும் ஆன்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆன்டீரியர் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ் இன்ட்ரோஷஸ் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது posterior surface, மூணு surface, anterior சைடில் இருக்கிற இது இன்ட்ரோஷஸ் போர்டருக்கும் ஆன்டீரியர் போர்டருக்கும் நடுவில் இருக்கிறது anterior சஃபேஸ் ஆன்டீரியர் போர்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ் போஸ்டீரியர் பார்டருக்கும் இந்த இன்ட்ரோஷஸ் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது posterior surface அல்னாவோட அப்பர் எண்ட் அண்ட் ஷாஃப்டை பற்றி பார்த்தாச்சு அடுத்தது அல்னாவோட லோவர் எண்ட் அல்னாவோட லோவர் எண்டில் ஹெட்டும் ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த அல்னாவோட ஹெட்டை ரேடியஸ் போனில் போய் ஆர்டிகுலேட் ஆகி இன்ஃபீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது இதுதான் அல்னாவோட ஹெட் அல்னாவோட ஹெட்டும் ரேடியஸ் போனும் சேர்ந்து இன்ஃபீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது இது அல்னாவோட ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இந்த இன்ஃபீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆர்டிகுலார் டிஸ்க் இருக்கான் எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணிருக்கிறது ஒரு ஆர்டிகுலார் டிஸ்க் ரிஸ்ட்டை விட்டு இந்த இன்ஃபீரியர் ரேடியோ அல்னோர் ஜாயிண்ட்டை டிவைட் பண்ணுற மாதிரியான வகையில் இந்த ஆர்டிகுலர் டிஸ்க் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அடுத்தது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஏற்கனவே நம்ம ஹெட்டை பற்றி பார்த்தோம் அதை இன்ஃபீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் போஸ்ட்ரோமீடியெலாம் பாஸ் ஆகுமா பின்னாடி இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்க்கும் ஹெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன குரூவ் இருக்கும் பல்லம் மாதிரி இருக்கும் அந்த பல்லத்தில் எக்ஸ்டென்ஸாக கார்பே அல்னாரஸ் மசிலோட டெண்டான் பாஸ் ஆகுமா ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்க்கும் ஹெட் ஆஃப் த அல்னாக்கும் நடுவில் இருக்கிற குரூவில் எக்ஸ்டென்ஸாக கார்பே அல்னாரஸ் மசிலோட டெண்டான் பாஸ் ஆகும்